இன்றைய நாள் ஏப்ரல் 27ஆம் தேதி 2022. சுபக்ருது வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி. பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. துவாதசி திதி தேய்பிறை. ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரையும், குளிகை காலை 10:30 12 மணி வரை இருக்கிறது. சுப ஹோரைகள் காலை 9:00 10 மணி வரையும், 1:30 மத்தியானம் 3 மணி வரையும், 4:00 முதல் 6 மணி வரையும், இரவு 7:00 முதல் 10 மணி வரையும், 11:00 முதல் 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறைகள், சார்ட்டட் அக்கௌண்டன்சி சம்பந்தப்பட்ட துறைகள், வக்கீல் சம்பந்தப்பட்ட துறைகள், கிரெடிட் மேனேஜர் சம்பந்தப்பட்ட துறைகள், டீச்சிங் சம்பந்தப்பட்ட துறைகள், பெரிய பிளேஸ்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட் ரோலில் இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லவும், இந்த மாதிரி செக்ஷனில் எதாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரக்கோ ஒரு நல்ல ஊதிய தொகை கிடைப்பதற்கோ வாய்ப்பு கண்டிருக்கு. ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழிலில் நீங்கள் சொல்ல விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நடக்கும், ஆனால் உங்களுக்குன்னு பார்க்கும்பொழுது அது நடக்காது. அதாவது நீங்கள் அறிவுரை கூறக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஆனால் ஒரு தொழிலில் ஒரு புது கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஒரு தொழில் மாற வேண்டிய அம்சம். ஒரு சில பேருக்கு கால் முட்டி சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். மிதுன ராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள், குருமார்களுடைய அனுகிரகங்கள், ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஆதிசங்கரர் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். எல்லா விதத்துலேயுமே ஏற்றம் தரக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கும். சுபகாரியங்கள், சுப விசேஷமான பலன்களை எல்லாம் போய் பாட்டு வரக்கூடிய, அணிவிக்கக்கூடிய, நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். எந்த ஒரு விதத்துலையுமே யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதாவது கௌரவத்துக்காக மற்றவங்களை கௌரவத்துக்காக நீங்கள் போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கூடிய நலமல் இருக்கிறது, ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் எது சொன்னாலும் உடனடியாக ஓகேன்னு மட்டும் இன்றைய நாள் சொல்லவே கூடாது, ஏன்னா அதில் பல பிரச்சனை சிக்கல்கள் உள்ளே புதஞ்சிருக்கும். பூஜ்யாய ராகவேந்திராயா சத்ய தர்ம ரதாயஜ பஜதாம் கல்ப விரக்ஷாயா நமதாம் காமதேனவே அப்படிங்கக்கூடிய ராகவேந்திர சுவாமியின் சோஸ்திரத்தை நீங்கள் எவ்வளோ தடவை கேட்க முடியுமோ, இல்லை நீங்கள் சொன்ன முடிஞ்சாலும் சரி, உங்களுக்கு இந்நாளில் வரக்கூடிய பிரச்சனைகள் இனிமேல் வராமல் இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை, இரண்டாம் குழந்தையோட லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். அந்த குழந்தையோட குரோத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நல்ல மனுஷாலுடைய தொடர்பு கிடைக்கும். நிறைய ஆன்மீக சிந்தனைகளில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் வீட்டில் இதெல்லாம் நடக்கும். அதாவது அவர் மனசில் அதை தோணும்னு சொல்லலாம். நிறைய பூஜை புனஸ்காரங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல நண்பர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதன் ரீதியாக நிறைய விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக, கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். கன்னிராசி நண்பர்களுக்கு திடமான பண வரவு, லோன்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எந்த லோனாக இருந்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு இந்த தங்கம் சார்ந்த முதலீடுகளில் பயங்கர வெற்றியை கொடுக்கும். செக்யூரிட்டி பாண்ட்ஸ்லலாம் பணம் கொடுக்கக்கூடிய, பணம் கிடைக்க பெறக்கூடிய, திடீர் பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு இடத்தை வித்துட்டு புது இடம் வாங்கக்கூடிய அம்சங்கள், பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் ஏற்பட போகிறது. காதல் கைகூடும். தர்ம சிந்தனைகள் மேலோங்க. நிறைய பேருக்கு நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் வந்து தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மனசில் விரும்புவீங்க, அது அப்படியே நடக்கும். நிறையா தான தர்மங்கள் பண்ணுங்கள். தான தர்மங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அது உங்கள் குழந்தைகள், அவங்க குழந்தைகள், அவங்க குழந்தைகளுக்கு பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் திருப்தி கிடைக்கும். திருப்தி கிடச்சதுனாவே போதும், பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்லாகியத்தை கொடுக்கும். பயங்கரமான வெற்றிகளை குவித்து கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு டீச்சிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகம், பேங்கிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகம், கணக்கர்கள் சார்ந்த உத்தியோகம், ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய உத்தியோகம்,
பூஜா சாமான் ஸ்டோர் வச்சு நடத்தின்றாங்களா, ஒரு கடை வச்சு நடத்தின்றிருக்கா, எந்த ரேஞ்சில் இருந்தாலும் சரி, நெய் உற்பத்தியாளர்கள், பால் தயிர் வெண்ணெய் சார்ந்த உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள், லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும்னு சொல்லலாம். எல்லா விதத்துலேயுமே ஏற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நடக்கப்படுது. எதிலும் வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு நன்மை பாராட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. கனமான பண வரவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. நீங்கள் போட்ட பிளான்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும், இது நடக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. எல்லாமே கணக்கச்சிதமாக பிரம்மாண்டமாக நடக்கும். உங்களுடைய ஒழுக்கத்தை பற்றி ஸ்ரீ ராமச்சந்திரன் பேசுகிற மாதிரி, ஸ்ரீ ராமபிரானுடைய ஒழுக்கத்தை பேசுகிற மாதிரி உங்களை பற்றி பேசுவாங்க. நல்ல விஷயங்கள் ஏராளமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை ஏற்படும், மனம் ரொம்ப திடமாக இருக்கும், நல்ல விஷயங்களை பற்றியுமே சிந்திக்கும். நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் நல்ல விஷயங்களை பற்றியே பேசுவீங்க. மொபைல் ஆகட்டும், ஃபோன் ஆகட்டும், கம்யூனிகேஷன், எந்த ஒரு துறைகள் இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நிறைய பேர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. ஒரு வீடு வாங்கத்தான பத்திர அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய அபாரமான வாய்ப்புகள் உங்களை தேடிவிடும். மகர ராசி நண்பர்களுக்கு திடீர் பண தேவைகள் பூர்த்தியாகும், திடமான பண வரவு உண்டு. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் டக்கு டக்குன்னு நிறைவேறும். இது நடக்காது அப்படின்னு சொல்கிறக்கே இல்லை, எல்லாமே நடைபெறும். மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம், அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அருமையாக பேசுவீங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய வார்த்தைகளுக்கான மதிப்பு இன்றைய நாள் நீங்கள் பார்க்கலாம், மதிப்பு உண்டு. அதுதான் உங்களை கௌரவப்படுத்தும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுது. கும்பராசி நண்பர்களுக்கு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைய நாள் பேசி முடிவெடுக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவ பிராப்தம் ஏற்பட போகிறது. நிறையா பேருக்கு கோவில் கும்பாபிஷேகங்கள், கோவில்கள் சார்ந்த ஹோமங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு பங்கு பெற போகிறீங்க. உங்களுக்கான முக்கியத்துவம் பிறப்பறீங்க. நிறைய பேர் குழந்தை பிறக்கும், கல்யாணம் நடக்கும், நிச்சயதார்த்தம் நடக்கும், காது குத்து நடக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் நடக்கப்படும். மீனராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப திங்க் பண்ணி அதை பற்றியே போட்டு மனசில் உழட்டிக்கக்கூடிய ஒரு நாள், தூக்கம் கிடக்கூடிய ஒரு நாள், அஜீரணம் அதிகமாகக்கூடிய நாள். எப்போ அஜீரணம் வரும்னு பாருங்கள். ஒன்று ஃபுட்டு ப்ராப்ளம், ரெண்டாவது அந்த கரெக்டான மனசில் சிந்தனைகள் இல்லைன்னா கண்டிப்பாக அஜீரணம் வரும். பாதி பேர் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வருது பார்த்திங்களா, அவங்க எல்லாருக்குமே அவங்க மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வந்து கரெக்டான எண்ண ஓட்டங்களாக இருக்காது, பெருசாக மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த நெஞ்சரிச்சல், அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்றைய நாள் சுபவரயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக மாறட்டும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோணகுண்மந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.